Hello foodie friends, welcome back to foodies findings. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருமே இந்த லாக்டவுன்ல ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா என்ன மாதிரியே இந்த லாக்டவுன்ல எல்லாருமே பானிபூரி ரெசிபி வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல கொடுக்குற பானிபூரி ரெசிபி வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் பானிபூரி வந்து நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபுட்டிஸ் ஃபைண்டிங்ஸ் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 2 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு இளஞ்சூட்டில் இருக்க சுடுதண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு இல்லாட்டி மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்ப்ரெட் பண்ணதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரவை அதுக்கப்புறம் மைதா மாவு ரெண்டுமே போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் இல்லாட்டி இந்த மாதிரி பீட்டர் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வந்து இந்த இளஞ்சூட்டில் இருக்க சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கை வைக்காமல், ஏன்னா சூடாக இருக்குது, கை வைக்காமல் ஸ்பூன் இல்லாட்டி இந்த மாதிரி பீட்டர் வச்சு ஃபஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு அப்போ தான் அளவு தெரியும். சப்போஸ் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி பீட்டர் இல்லை ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க ரவை வந்து உப்பி வர ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஈரமான துணியை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இது வந்து பாருங்கள், முன்னை விட கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கெட்டியமாகிடுச்சு. இதை வந்து நல்லா எவ்வளோ வந்து அமுத்தி பிசைய முடியுமோ அவ்வளோ அமுத்தி, சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் டைட்டாகவே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ இது வந்து பாதி போர்ஷன் மட்டும் எடுத்து கட் பண்ணி அடிச்சுக்கலாம். எடுத்துட்டு மீதி போர்ஷன் வர துணி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி போர்ஷனை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நீட்டமாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஈஸியாக வந்து ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரே சைஸில் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மெல்லிசாக தட்டி எடுத்துடாதீங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 ரூபாய் காயினோட திக்னஸ் மாதிரி இருந்தால் போதும். அந்த திக்னஸ்க்கு வந்து தட்டி எடுத்துக்கோங்க. அது தட்டி எடுத்துட்டு ஈவனாக சர்க்கிளாக ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மேல் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக வந்துடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம எல்லா பூரியுமே வந்து தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. மேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், உள் சைடு வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாக ஈரமாக இருக்கும். இப்போ வந்து அந்த ட்ரையாக இருக்க சைடு வந்து நீங்கள் கையோட உள்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு உள்பக்கம் வச்சுக்கலாம். தட்டி இருக்க நேரத்தில் வந்து நான் வந்து கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டேன். காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பால் ஆட் பண்ணி அது நல்லா பொறிஞ்சு வந்ததுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நல்லா ஹை ஃப்ளேமில் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஈரமாக இருக்க சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி, காஞ்ச சைடு வந்து மேலே இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே உங்களுக்கு வந்து அந்த பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். சப்போஸ் புஸ்ஸுன்னு வரல அப்படின்னா வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உள்ளுக்குள்ளுக்கு அமுத்தி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பூரி வந்து நல்லாவே புஸ்ட்னு வந்துடும். பூரி வந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பூரி வந்து அப்படியே கடையில் இருக்க பூரி மாதிரி நல்லா புஸ்ட்னு வந்துடுச்சு.
இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முக்கால் கப் அளவு வேக வச்சு எடுத்த கருப்பு மூக்கடல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி அமுங்குற அளவுக்கு வெந்தா போதும். அது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அரை லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு பவுலில் வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சன்னா அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா, சாட் மசாலா வந்து அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பானிபூரி தண்ணியிலேயே உப்பு போட்டிருக்கோம். பானிபூரியில் நம்ம உப்பு போடலை, இதுலேயும் வந்து லைட்டாக தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவுமே வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பானிபூரி தண்ணியை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வேண்டாம், ரொம்ப சூடு அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி வந்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். புளிக்கரைசல் வந்து அரை கப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரை கப் புளிக்கரைசல் மட்டும் இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப குட்டி குட்டி ஓட்டை உள்ள ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து 250 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த கிளாஸ் வந்து 100 ml தண்ணி. இதில் வந்து நான் 2.5 glass அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாட் மசாலா வீட்டில் இருக்கு, ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா கிடைக்கல அப்படின்னா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து மிளகுத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 4 drops வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே அசம்பிள் பண்ணி நம்ம பானிபூரியை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பானிபூரி வந்து ரொம்ப நல்லாவே கிறிஸ்பாக வந்துருச்சு. நம்ம பானிபூரியை செஞ்சு ஒரு மணி நேரம் போல் வந்து வச்சுருக்கோம், ஆனால் இருந்தாலுமே அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்குது. இப்போ செஞ்சு வச்சுருக்க பானிபூரி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, இதுக்கு தேவையான வெங்காயம் 2 medium size வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் பானிபூரி தண்ணி. இப்போ பானிபூரியை உடச்சி அதில் நம்ம மசாலா வச்சுக்கலாம். மசாலா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பானிபூரி தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணல. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு பானிபூரி தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் பானிபூரி அதே டேஸ்ட்டோட பக்காவாக வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பானிபூரியை ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பானிபூரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம ஃபுட்டீஸ் ஃபைண்டிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ஸ்வீட் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் வீட்டிலே எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபுட்டீஸ் ஃபைண்டிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.